ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பரமிட்டா சேனல். நான் உங்கள் ஜோசப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மீன் பிடிக்க போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ எங்கள் ஊர் ஆற்றுல தான் நான் இப்போ இருக்கேன். அங்கே வந்து நான் இப்போ வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு போகலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் இப்போ மீன் பிடிக்க தான் போகிறோம். அதை நம்ம எப்படி பிடிக்க போகிறோம், என்ன ஏதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா என் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. நம்ம இங்கே தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். அதாவது எங்கே மீன் பிடிக்க போகிறோன்னா, அந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே இருந்து தான் மீன் பிடிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பிடிக்கிறோன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ சமாளம் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் பிடிக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்ம தூண்டில் போட்டாச்சு. ஸோ தூண்டில் போட்டு மீன் கிடைக்கிதான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கோம், பட் வந்து ஒன்றுமே எங்களுக்கு வரல, மீன் எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து மீன் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணோம். மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் வேறு லெவல் தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிடைக்கவே இல்லை. ஸோ போட்டுக்கிட்டே இருக்கணும்ல, அதனால் நாங்கள் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், மீன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேறு லெவலில் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ மீன் பிடிக்கும்போதே ஒரு வேறு லெவல் ஃபன்னுங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து எவ்வளோ அழகாக வரும் பாருங்களேன். ஸோ ஆனால் வந்து அது கொக்கியில் வந்து மாட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன், மீன் வந்து மாட்டிச்சு. ஓ ஜாலி 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 அந்த மாதிரி. ஒன்றும் மாட்ட முடியாது, ஒன்றும் மாட்ட முடியாத மாதிரி. மீன் பிடிச்சு முடிச்சாச்சு. இவ்வளவுதான் கிடைச்சது எங்களுக்கு மீன். நாங்கள் வந்து இதை வந்து சாகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு குழி தோண்டி நாங்கள் அதில் வந்து தண்ணி வச்சு நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். மீன்லாம் செத்துடக்கூடாது, நாங்கள் போகிற வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் வந்து இருக்கிற புழுவை என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தோம். சரி இதிலே போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் போட்டு செக் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா அது சாப்பிடவே இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நாங்கள் தூண்டில் மாட்டிக்கிச்சுல, அதனால் வந்து ரொம்பவே அதுக்கு பெயினாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் சாப்பிடல அது எதுவுமே. ஸோ அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மீன்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம மீன் எங்கே பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பட்டையில் தான் இருக்குது. ஸோ பட்டையில் பாருங்கள், இந்த பட்டையில் தான் ஃபுல்லாக மீன் இருக்குது. ஸோ நாங்கள் இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் அடுத்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், சி யூ, லவ் யூ.